சிவப்பு எறும்பு சட்னி ஒடிசா மாநிலத்தோட மயூர்பஞ்ச் மாவட்டத்தில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு இந்த சிவப்பு எறும்பு சட்னியில ஏராளமான மருத்துவ பயன்கள் இருப்பதா கூறப்படுது சிவப்பு எறும்புகளை வைத்து சட்னி செய்து சாப்பிடும் பழக்கம் இந்த பழங்குடியினருக்கு புதிதல்ல இது காலம் காலமாக இருப்பதுதான் பெருந்தொற்று காலத்துல இந்த சட்னி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகரிக்க மருந்தாக அறிவிக்கும்படி அந்த மாநில அரசு இந்திய அரசு வலியுறுத்தியது இந்த நிலையில இப்போ இந்திய அரசு இந்த சிவப்பு எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீட்டை வழங்கி அங்கீகரித்திருக்கு மயூர்பஞ்ச் பகுதியில பழங்குடியின மக்கள் அதிகமா வாழ்கிறார்கள் இந்த மக்களிடையே தனித்துவமான பழக்கம் இருக்கிறது தனித்துவமான ஒன்றுதான் சிவப்பு எறும்புல செய்யப்படக்கூடிய உணவு மரங்கள் மற்றும் செடிகள்ல உள்ள இலைகள்ல இந்த சிவப்பு எறும்புகள் கூடு கட்டி வாழும் இதை எடுத்து வந்து வறுத்து சமைத்து சாப்பிடுவாங்க இந்த சிவப்பு நிற எறும்புல ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது காய்ச்சட்னி என அழைக்கப்படும் இந்த சிவப்பு எறும்பு சட்னியில புரதம் கால்சியம் ஜிங்க் வைட்டமின் பி இரும்புச்சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது இது மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்த உதவி செய்யுது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் தன்மை இந்த சிவப்பு எறும்புல இருக்குது இது மனசோர்வை போக்கக்கூடியது சோம்பல் உடல்வலியை எல்லாம் குறைக்கக்கூடியது ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியது இந்த சிவப்பு எறும்புகள் மூலமா சாப்பிடக்கூடிய பல உணவுகள் சீனாவில் அதிகம் பயன்படுத்த து சீனாவில டானிக் உணவுகள் இப்படி பல வகைகளில் எறும்புகளை பதப்படுத்தி பயன்படுத்துறாங்க சீனாவோட மாநில உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிக்கும் மேற்பட்ட எறும்புகள் கொண்ட உணவுகளை அங்கீகரித்திருக்கு இந்த சிவப்பு எறும்பு சட்னி இஞ்சி பூண்டு கொத்தமல்லி ஏலக்காய் புளி மற்றும் உப்பு சேர்த்து பயன்படுத்தி தயாரிக்கப்படுது இந்த எறும்புகளையும் அதோட முட்டைகளையும் உலர்த்தி பயன்படுத்துறாங்க சத்தீஸ்கர்ல சிவப்பு எறும்பு சட்னிய சப்தா சட்னி என அழைக்கிறாங்க இது பாரம்பரிய ஒரு கல்லை கொண்டு அரைத்து பயன்படுத்தப்படுது இது போல லாவோஸ்ல சேலடுகள் சூப்புகள் போன்ற உணவுகளை தயாரிக்க எறும்பு முட்டைகள் பயன்படுத்தப்படுது எறும்பு முட்டை சூப் லாவோஸ்ல மிகவும் புகழ்பெற்ற உணவுகளை ஒன்று இது பல்வேறு காய்கறிகளையும் மூலிகைகளையும் சேர்த்து தயாரிக்கப்படுது இதே போன்ற சூப் தாய்லாந்துலயும் தயாரிக்கப்படுது சூப்பை தவிர லாவோஸ்ல உள்ள மக்கள் ஆம்லெட் மற்றும் சாலட்கள்ல எறும்பு முட்டைகளை பயன்படுத்துறாங்க இது உணவோட சுவையை அதிகரிக்கவும் புரத உள்ளடக்கத்தை அதிகரிக்கவும் உதவுது இங்க மாமரம் மற்றும் தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய சிவப்பு எறும்பு கூடுகள்ல இருந்து அந்த எறும்புகளுடைய முட்டைகளை எடுத்து தயாரிக்கிறாங்க எறும்பு முட்டைகள் தாய்லாந்துல கேன்கள விற்கப்படுது மேலும் பருவ காலங்களில் இது முக்கிய மூலப்பொருளா பயன்படுத்தப்படுது இந்த எறும்பு முட்டைகள் சிவப்பு எறும்புகளுடைய கூடுகள் இருந்து எடுக்கப்பட்டு கவனமா செய்து பல்வேறு உணவுகளில் சேர்த்து சமைக்கப்படுது எறும்பு முட்டைகள் கிடைக்கக்கூடிய காய்கறிகளோட சேர்த்து நல்லா கிளறி வறுத்து எடுத்து சாப்பிடுறாங்க சாலட் வடிவத்திலையும் இப்ப புதுசா சாப்பிடப்படுது கொலம்பியாவில எறும்புகள் சிற்றுண்டிகளா சாப்பிடப்படுது இங்க உள்ள எறும்புகள் கொஞ்சம் பெருசா இருக்கும் இத வறுத்து உப்பு சேர்த்து பதப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமா இது பயன்படுத்த